ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம், தை மாதம் 27வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 10வது நாள், 2024. இன்றைய தினத்தில் அதாவது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இன்று அதாவது திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்கள், புனர்பூசமும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இது வரும். அந்த தொடர்ந்து கடகராசிக்கும் அது வரும், புரியுதுங்களா? அதனால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்னாலே புரிஞ்சுக்குங்க, அது மிதுனமாக இருந்தாலும் சரி கடகராகனா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருவாதிரை மிதுன ராசிக்கு மட்டும்தாங்க வரும். ஸோ மிதுன ராசி என்பதில் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. அதாவது விபத்துகள், சிறு சிறு காயங்கள், தேவையற்ற வாக்குவாதங்கள், கெட்ட பெயர்கள், அவமானங்கள், இவையெல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க. இன்றைய கிரக நிலையிலே பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று மகரத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். தனு ராசியில் அதாவது சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கும்பத்தில் அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உடன் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடன் இருக்கின்றார். இன்றைய நாளில் உள்ள ராசி பலன்களை பார்க்கலாமாங்க. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்று அதாவது செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்கிறார், அதாவது தொழில்ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்துள்ளார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கச்ச, பொதுவாகவே தொழில் என்றாலே எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயமே தொழில் தான். நமக்கு இருக்க இடம், உண்ண உணவு, ஆடை, இதெல்லாமே நமக்கு எது எதை மூலியமான போது நம்ம சம்பாரிச்சாதாங்க முடியும். குடும்பம் இல்லாமல் கூட இதெல்லாம் வாழ்க்கைக்கு தொழில் மிக அவசியம்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒருத்தன் ஜீவனம் பண்ணணும், உயிரோட வாழணும்னா அவனுக்கு ஜாதகத்தில் தொழில்ஸ்தானம் மிக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஓகே ஆகும். சரிங்க, இன்னைக்கு வந்து மேஷராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்கு இல்லையா, அதாவது குங்குமம் தொழில் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் சிவப்பு கலரில் என்னென்ன தொழில் இருக்கோ அதெல்லாம் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இன்னைக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி காவலர்களுக்கு, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பெயிண்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ரெட்டு ஓரியன்டடான விஷயங்கள் பார்த்தீங்கனாலே உணவு வகைகள், அது நிறைய விஷயங்களில் சிவப்பு கலரும்போது பீட்ரூட் வியாபாரம் மாதிரி தொழில் ஸ்தானங்கள் நல்லபடியாக இருந்தால் மிக சிறப்பாகவே இருக்குங்க. சரிங்களா, அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல ஒரு வருவாய், அதிகப்படியான வருவாய்களாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் அன்பும் அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். சுக்கரன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது இடத்துல வீற்றிருக்கிறார். மற்றும் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் புதன் மற்றும் சூரிய பகவான் இருக்காங்க. அதுவும் சுக்கரன் வந்து உச்சம் பெறுகிறார். செவ்வாய் இங்கே வந்ததுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நிறையா இன்னல்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, கெட்ட பேர், அவமானங்கள்,
நிறைய விஷயம் இந்த ஒரு மாசமாவே மன உளைச்சல வாழ்ந்துருப்பீங்க. ஆனா இனிமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம். காரணம், இந்த கேஸ் லைன்ல இருக்கவங்களுக்கு பிசினஸ் பண்ணுவாங்க, சிவப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றதுனால உங்களுக்கு வருவாய்க்கும் குறைவில்லை என்று சொல்லலாம். ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்று ரிஷபராசி அன்பர்கள் புதிய தொழில் துவங்க ஏற்ற நாளாக உள்ளது. உங்களுடைய கிரகநிலைகள் அனைத்தும் மிக சிறப்பாக உள்ளதால், அதாவது குறிப்பாக சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி புரிவதால் உங்களுடைய புகழ் மேலோங்கும் என்று சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் பாக்கியஸ்தானத்திற்கு ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படிலாம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன்ஸ் துறையில் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக உங்க ராசி அதிபதி யாரு? புதன் பகவான். இன்னைக்கு அவருடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல விட்டிருக்கிறார். இன்று அதாவது மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசேஷம், திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசம் 3ஆம் பாதம் வரைக்கும் மிதுன ராசி, புனர்பூசம் 4ஆம் பாதம் வந்து கடகராசி போயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக என்ன மாதிரி ஆகும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை உண்டு. இன்று யாட்டையாவது ஏதாவது ஒன்று பேசி மனசை டிப்ரெஷன் ஆக்கி வச்சுட்டு அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஸோ அதுவும் குறிப்பாக திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து விட்டது. ஸோ என்ன மாதிரி எச்சரிக்கை வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, வண்டி வாகனத்துலலாம் ரொம்ப கவனமாக போகணுங்க. அதாவது ஒரு சில வந்து நான் கரெக்டாக தாங்க போனேன், அப்புறம் பார்த்தா டிராஃபிக் மேன் பிடிச்சிட்டான், ஃபைன் கட்டணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் கரெக்டாக தாங்க போனேன், நான் ஒன்றும் இடிக்கலைங்க, அவர் தான் வந்து இடிச்சிட்டாரு அப்படின்னு பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமாலே குழப்பம்தான் அப்படின்ற மாதிரி, நீங்கள் காலையில் சந்தோஷமாக இருந்தால் கூட என்னடா அது அந்த டைம் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணியான்னு பார்த்தா நிச்சயமாக பண்ணி விட்ருங்க. அதனால் சந்திராஷ்டமம் தப்ப வெளியே போகிறது தவிர்த்துருங்கள். அதே மாதிரி வந்து தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். ஸோ வந்து விட்டு கொடுத்துட்டு தான் போகணும் கணவன் மனைவி உறவில். அப்புறம் உங்களுக்கு வேறு கட்டத்துலேயே இப்போ பார்த்தீங்கன்னு ஜாதகப்படியே ஜாதக ரீதியாக அல்லது வந்து கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் 8ல போய் மறைஞ்சிட்டாரு. சூரியனும் 8ல போய் மறைஞ்சிட்டாங்க, புதனும் 8ல போய் மறைஞ்சிட்டாங்க. ஸோ ஆனால் தனஸ்தானத்தை பார்க்குற ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் பணம் வரவு வந்து கொண்டே இருக்கும், கவலை வேண்டாம். இன்று நீங்கள் வந்து இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ மிதுனராசி அன்பர்களுக்கு சந்தாசமும் எந்த சாமியப்பா கும்பிட்றா அப்படின்னு சொல்ல சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நிச்சயம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ராகு பகவானை கும்பிடுங்க. இன்னைக்கு பல தொல்லைகளிலிருந்து அவர்களை விடுபடுத்துவார். சாலு விஷாய வித்மகே பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சர்பக பிரச்சோதியார். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ரெகுலராக படிங்க. அதாவது சந்தாஷம் தந்து தனி தான் படிக்கணுன்றது அவசியம் இல்லை, ஜென்ரலாக படிக்கிறது நல்லது. அதுவும் இன்னைக்கு படிச்சீங்கன்னா தேவையற்ற கவலையிலிருந்து மனக்குழப்பத்திலிருந்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயந்தாங்க, நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். இன்று சந்திரன் கும்பராசியை போயிட்டுருக்காருங்க. அதனால் வந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருக்காங்கள கடகராசியில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்ற நட்சத்திரக்காரர்கள் இல்லை, ஆயில்யம், பூசம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமும் இல்லை, கவலை வேண்டாம்.
புனர்பூச நட்சத்திரத்துக்காக மட்டும் எந்த ஒரு புதிய தொழில் தொடாதீங்க. முக்கியமான நபரை சந்திக்க போறீங்கன்னா போகாதீங்க. பயணங்கள் மேற்கொள்றீங்கன்னா வண்டி ஓட்டாதீங்க. அப்படிதான் சொல்லுவேன். காரணம், சந்தாஷமத்தை பற்றி பல விதமான அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம், பல ஜாதகங்களை பார்த்துருக்கோம். இந்த சந்தாஷம தண்ணி தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அவங்களுக்கு இறந்துருப்பாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. பயமுறுத்தல இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அப்படி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு வந்து இப்போ எது நட்சத்திரம் போது புனர்பூசம் மற்றும் அது திரு இந்த நட்சத்திர புனர்பூச நட்சத்திரக்காரன் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. காரணம், சந்தோஷமும் இன்னைக்கு இப்போ வண்டி ஓட்டாதீங்க, யார்டையும் வாய் கொடுக்காதீங்க, பிரச்சனை ஆகிடும், மனசு கவலையாயிடும், அப்புறம் அழுதுட்டு உட்காந்துருக்கணும். கையை செய்து கொஞ்சம் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அதாவது முருகப்பெருமானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. நீங்கள் இன்னைக்கு உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கும், எக்ஸப்ட் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கிறேன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கும்போது, உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியன் எங்கே இருக்கார்? வானத்தில் இருக்காரு தான். அதாவது ஜாதக கட்டத்தில் 6வது இடத்துல இருக்காருங்க, சரிங்களா? அதாவது சூரியன் புதனும் செவ்வாயும் 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம். இது மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும்? உபஜயஸ்தானங்க அது, ஏன்னா செவ்வாய் அங்கே இருக்க வேண்டிய இடமே அங்கே தான், சூரியன் இருக்க வேண்டிய இடமே அங்கே தான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து ஸ்தான பலம்ன்ற விஷயங்கள் இருக்குது. இந்த உபஜயஸ்தானம்ன்ற சில விஷயங்கள் இருக்குது. இதனால் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நிலை சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. அதுவும் என்ன மாதிரியான விஷயத்தில்? அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லெவலுக்கு வரலாம். அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு சம்பள வரவு உண்டுன்னே சொல்லலாம். இன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உத்தியோகஸ்தர்களாக நல்ல ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதா தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் 5வது இடத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். அந்த சுக்கிரனும் மாறலைங்க, அதே இடத்துல தான் இருக்காரு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. ஸோ உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் எல்லாம் சமாளிக்கிறீங்கன்னா சும்மா கிடையாதுங்க, சனியோட அருளால் தான். ஸோ சனி பகவானை கெட்டியாக பிடிச்சிங்க. சனியோட காயத்ரி மந்திரம் இருக்குல்ல, காகத்வஜாய வித்மஹே கட்காசாய தீமஹி தன்னோ மந்தகா பிரச்சோதயாத். நீலாஞ்சன சமபாஷம் ராவி புத்திரம் யமகரஜம் சாய மாதான சம்போதம் தம்னமாமை சனீஸ்வரம். இது மாதிரி உள்ள ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து படிங்க, பேசுது பண்ணுங்க. எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருப்பார் கடவுள். இன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லெவலுக்கு வரக்கூடிய ஒரு நிலை உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை விடணுன்ற ஞாபகம் வச்சுங்க. உடனே வேலை விட்டலாமா விட்டலாமான்னு கேட்காதீங்க. இன்னைக்கு வரக்கூடிய வருவாயை வைத்துக்கூட நம்ம சொல்ல முடியாது, நிரந்தர வருவாயா என்று பார்க்கணுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்று நீங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உபஜயஸ்தானத்தை தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அது ரொம்ப விசேஷமே சொல்லலாம். இதனால் என்ன மாதிரி விஷயம்னு பார்க்கும்போது, இந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்கல்ல துலாம் ராசியில், அவங்க தயவு செஞ்சு போயிட்டு உங்களுடைய சகோதரர்கிட்ட போய் பேசுங்க, பழகுங்க. தேவையற்ற விஷயங்கள் ஈகோலாம் வச்சுக்காதீங்க. லைஃபே ஷார்ட், நமக்கு அடுத்த செகண்டே நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, இருக்கும்பொழுதே என்ன கட்டிக்கொள் அப்படின்ற மாதிரி, அம்மா அப்பாவோட அருமை இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியும். அதனால நீ தயவு செய்து சகோதரர்கிட்ட கொஞ்சம் சண்டை போடாம அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. இனி பேசாதவங்க கூட பேசக்கூடியதுக்கு அதை சமாதானம் அடையக்கூடிய ஒரு தினமாக உள்ளது, பயன்படுத்திக்கிங்க.
உங்களுடைய சுகஸ்தானத்துல செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் இவங்களா இருக்கனால வண்டி வாகனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா போங்க வாங்க. மற்றபடி இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்துல லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி சின்ன சின்ன அடி தடின்னு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப கவனம் தேவை. இன்று நீங்கள் அதாவது வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு இலக்கினை அடையக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய தினத்தில் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் மிக அருமையாக உள்ளார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிபதி செவ்வாய் பகவான் அவரும் உச்சம் இருக்கின்றார், மிக சிறப்பு. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்காருங்க தனாதிபதி, அதாவது குரு பகவான். அவர் விரைஸ்தானத்தை அயன சயன போகஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இதனால உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி புரிகின்றார். அதனால வண்டி வாகனத்தால லாபங்கள் உங்களுக்கு நிகழும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை சர்வீஸ் விடுவாங்க இல்லையா, அதுக்கு இன்னைக்கு ஏற்ற நாளாக இருக்கு, பண்ணுங்க. மற்றும் அதாவது இடமனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாபம் தரக்கூடிய நிலை உண்டுங்க. இன்று தாயாருடைய உடல்நலனை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது. அவங்களுக்கு இந்த இடுப்பு வலி, காய்கால் வலி, சொத்த பல்லா, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் இடம் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது முருக பெருமானை நீங்கள் வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிபதி அதாவது குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல அதாவது இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். அது குழந்தை ஸ்தானம், ரொம்ப அருமையான ஸ்தானம், திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே திரிகோண ஸ்தானம், கேந்திர ஸ்தானங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடங்க. அந்த இடத்துல குரு பகவான் வீட்டில் இருக்கிறது மற்றும் சந்திரனுடைய நிலை இருக்கு இல்லையா. சந்திரன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா உபஜய ஸ்தானத்தில் சனியுடன் கூடி இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது குறிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ராவல் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் ஷார்ட் ட்ராவல் தான். ஸோ அவர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லக்கூடிய நிலை உண்டு. அதனால அவங்களுக்கு இன்னைக்கு ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கும், நல்ல ஒரு டார்கெட்டை போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பொசிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரியை கூப்பிட்டு வச்சு பாராட்டக்கூடிய ஒரு நிலையும் இன்று உண்டு. உங்களுடைய தினத்தில் அதாவது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு காலகட்டம், அழகறிஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு, நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் நிச்சயமாக நிகழும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிபதி சனி பகவான் மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் எங்க தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற பலத்துடன் இருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே சூரியன் மற்றும் புதன் செவ்வாய், அதுவும் உச்சம் பெற்ற செவ்வாய் இருப்பது மிக விசேஷம். ஸோ இந்த மாசத்தில் நல்ல பணத்தை அள்ளக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. சுற்றுலாவிற்கு செல்லலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்கும் மற்றும் நீங்கள் தனியாக அதாவது வெளியிடங்களுக்கு சென்று வருவது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அதுவும் தொழில் நிமித்தமாகவும் சென்று வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. நல்ல ஒரு பண வருவாய்க்கு பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களை அழகாக முடித்து அதை தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது வெற்றி வகையை சூடக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. இன்று குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தினை இன்று எதிர்பார்க்கலாம்.
அதுவும் ஐடி ஃபீல்டர் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் லைன் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு நல்லதொரு நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அதாவது நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம் மற்றும் சாம்பல் நிறம். இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கிறேன். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசியிலேயே யார் இருக்காங்க? சனி பகவான் இருக்காங்க. இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரனும் இருக்காங்க, சனி சந்திரன். இது மாதிரி இருக்கிறது என்ன பேர் சொல்லுவாங்கன்னா புணர்பு தோஷம்னு சொல்லுவாங்க பொதுவாக தோஷத்தில். ஆனால் இந்த சந்திரன் சனி இருக்கிறது பெரிய ஒரு மகா ஒரு யோகம்னே சொல்லலாம். பாருங்க, இன்னைக்கெல்லாம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கும்பராசிக்காரர்களுக்கு அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அதிகமான வாடிக்கையாளர்களை நீங்கள் பெறுவீர்கள், நல்ல ஒரு லாபத்தினை இன்று நீங்கள் பார்க்க முடியும். வியாபாரத்தில் தந்திரக்காரர்கள் என்றும் சொல்லலாம். அந்த அளவுக்கு வியாபாரத்தில் தொழில்நுட்பத்தை நல்லா தெரிந்து வைத்துக் கொண்டு தொழிலை செய்து இன்று லாபத்தை பெறக்கூடிய ஒரு தினமாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. அது சந்திரனும் இருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு நீங்களாகவே எதிரியாக அமைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். நீங்க யார்ட்டி போய் வாய் விட்டுறாதீங்க, அமைதியா இருங்க. நிச்சயமாக வர வேண்டிய பிரச்சனைகளை நீங்கள் அழகாக தவிடுபடியா இருக்கலாம். இன்று திருமணம் ஆகாத கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு பிடித்த மாதிரியாகவே கிடைக்கும். ஒரு சிலருடைய காதல்கள் இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையாகவும் உள்ளது. அதுவும் பெற்றோருடைய சம்மதத்தின் மூலியமாக சம்மதத்தை பெறக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்குங்க. இன்று வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். மேலதிகாரியினுடைய பாராட்டையும் சம்பள உயர்வையும் புதிய பொறுப்புகளையும் தங்களுக்கு தரப்போகிறார்கள். இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது முனீஸ்வரரை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான், அவரு அருமையாகவே இருக்காரு, உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார் லாபஸ்தானத்தில். சனி பகவானும் சந்திரனும் விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார்கள். தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் எதை குறிக்கிறது என்று பார்க்கலாம். அது மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாடு அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலுமே மிக சிறப்பாகவே அமையும். அதுவும் இன்று அதுவும் இனி குறிப்பாக வெளியூர் செய்திகள் வெளிநாட்டு செய்திகள் தங்களுக்கு ஒரு இன்பமான ஒரு விஷயத்தை தரப்போகிறது, பயன்படுத்திக்கோங்க. இன்று வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஆதாயம் உண்டு. இன்றைய தினத்தில் கணினித்துறை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அதாவது சாஃப்ட்வேர் லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் காணலாம். இன்று கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு குதூகலமான இருக்கும். பெரிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள், விருந்து விழா என்று அதாவது அசத்துவீர்கள். இன்றைய தினத்தில் பிள்ளைகளுக்கு உங்கள் மீது ஒரு மரியாதையும் ஒரு முக்கியத்துவமும் கூறப்படக்கூடிய தினமாக உள்ளது. சோ பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச குரு பகவானை பிடித்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஜீவசமாதிக்கு சென்று பாருங்கள். போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு பெரிய ஒரு அமைதி கிடைக்குங்க. அமைதி கிடைச்சாலே எல்லா விஷயமும் நடக்குமே. அது மாதிரி இன்னைக்கு வந்து உங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்க. ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட் லைன் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே அமையப்போது. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதான் நான் சொன்னேன், ஜீவசமாதி தான். அது ராகவேந்திரா கூட இருக்கலாம், எந்த ஒரு கோவிலாக இருந்தால் ஒரு பாபா, எந்த ஒரு ஜீவசமாதி சென்றாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும். அதன் வாயிலாக நல்ல ஒரு லாபத்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அதை போயிட்டு வந்தாலே சிறப்பான செய்திகள்லாம் உங்களுக்கு நான் கிடைக்கும்.
போயிட்டு வாங்கின ஒரு முறை அப்படின்ற மாதிரி தான். இன்று நீங்கள் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.